வணக்கம் மக்களே, நீங்கள் பேர் கேட்குறது மக்கள் கமெண்ட்ரி. நான் எங்கள் ஹோஸ்ட் இன்றைக்கி சண்டே லிஸ்ட் போட்டு சண்டே இன்றைக்கி லிஸ்ட் போட்டு ஸ்பெஷல் டாப் ஃபைவ் அனிமேட்டட் ட்ரையாலஜிஸ். நிறைய அனிமேட்டட் படங்கள் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சில படங்கள் சீக்கிளோட நிறுத்திடுவாங்க, பட் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாலஜியுமே தாண்டி ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸே கூட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சீக்குவலை தாண்டி இருக்க அந்த ட்ரையாலஜிஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அனிமேட்டட் சீக்வல்ஸை நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போகிறேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் அனிமேட்டட் ட்ரையாலஜிஸை மறக்க வைக்கலாம். பண்ணி இப்போதைக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபைவ்ல இருக்கிறது டிஸ்பிகபிள் மீ. ஸோ பார்ட் 1, 2, 3, 4 மினியன்ஸ்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸை அவங்க வந்து தனியாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்த்தது குறைக்கு மினியன்ஸை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அந்த ஃப்ரான்ச்சைஸே மிக பெருசாக ரீச் ஆனதுக்கான காரணம் மினியன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிகபிள் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரிஜினலாக குருவோட ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க. மினியன்ஸோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட மினியன்ஸை ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸாகவே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிகபிள் 2, 3 வரும்போது குருவை தாண்டிலும் மினியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் படத்தையும் வந்து டேக் ஓவர் பண்ண மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மினியன்ஸுங்கிற ஒரு படம் இருந்தாலும் டிஸ்பிகபிள் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மினியன்ஸ் டேக் ஓவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குற அந்த ஒரு காலத்தினால் மட்டும் தான் அதை தூக்கி நம்ம ஃபைல போட்டிருக்கேன். டிஸ்பிகபிள் 1 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு தரமான படம், யாருமே மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க. பட் அதை தாண்டி டிஸ்பிகபிள் 2ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க பண்ண தான் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எப்படி பார்த்தாலும் இந்த மொத்த கான்செப்ட்டுமே ஒரு வித்தியாசமான கான்செப்ட். மினியன்ஸ் யாருமே எதிர்பார்க்கறது ஒரு சர்ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஹீரோஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் படத்தில் இருப்பாங்க. பட் இந்த டிஸ்பிகபிள் வில்லனோட பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே வித்தியாசம் இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. வில்லன்கள் பார்க்கறதுக்கு கெட்டவங்களா தெரிஞ்சாலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வில்லனிசம் தன்மைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பர் அழகாகவே இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. எமோஷன்ஸ் அஃப்கோர்ஸ் அந்த குட்டி பொண்ணுங்களை வச்சு எமோஷன்ஸ் கூட வந்து உங்ககிட்ட கன்வே ஆகியிருக்கும். அண்ட் படம் முழுக்கவே சம கலகலன்னு ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கும். மினியன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராகவே இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கூட்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு படங்களை காட்டிலும் அடுத்த அந்த படங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மினியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஓவர் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இதை வந்து நம்ம ஃபைல போட்டிருக்கேன். ஸ்டோரிக்கு வெயிட்டேஜ் கொடுத்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே மினியன்ஸை ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸாக யூஸ் பண்ணி காமெடி பண்ணாங்கன்னா உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அத்த டிஸ்பிகபிள்லாம் எப்படி வரப்போகுதுன்னு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம 4ல இருக்கிறது ஐஸ் ஏஜ். ஸோ 1, 2, 3, 4, 5 சொல்லி அச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட $6 பில்லியன் வந்து அவங்க படத்திலேயே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் அனிமேட்டட் மூவிஸ். அந்த அளவுக்கு உள்ள நிறைய ஃபன் பண்ணுவாங்க. அது பார்த்தது குறிக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க்கில் தான் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஐஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேமத்து சேபத்தூர் டைகர் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து தூக்கி காமிக்கும். ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க, ஆனால் டெக்னிக்கலாக செகண்ட் படத்தில் தான் ஐஸ் ஏஜ் நடந்த விஷயத்தை காமிப்பாங்க. அதை தொடர்ந்து ஃபுல்லாகவே அந்த கேரக்டர்ஸ் வச்சு ஃபன் பண்ணுற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். என்னதான் மேனி அந்த மிகப்பெரிய எலிஃபென்ட் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரிலீஸ் ஆன படங்களை பார்த்தீங்கன்னா மனசில் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வந்து கூட்டு வந்திருப்பாங்க. மிக முக்கியமாக பக் அந்த ஒத்தக்க நிக் ஃபியூரி மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அவர் எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபேவரட்டாக மாட்டார். நிறைய கேரக்டர்ஸ்க்கு பேக் ஸ்டோரி அழகாகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக உட்காந்து ஃபுல் ஃபிளஸ்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ் கூட நீங்கள் வந்து ஒன்று நினைஞ்சிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கான டிசைனாக இருக்கட்டும், ரைட்டிங் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இதை நம்ம 4ல போட்டதுக்கான காரணம் ஐசிஎச் 3க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அந்த ஸ்டோரி வைஸாக கோட்ட விட ஆரம்பிச்சிட்டாங்க. எமோஷனல் கண்டென்ட் சொல்லி பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபன் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎச்ங்கிற படத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக மட்டும்தான் இதை வந்து நம்ம 4ல போட்டிருக்கேன். பட் அதை தாண்டி இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் கூட உங்களால் பாண்ட் ஆகிட முடியும். அதற்கு நிறைய கேரக்டர்ஸ் அமேசிங்காக கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேருக்கு ஐசிஎச் ஃபேவரட் சொல்லி மறக்க வைக்கலாம் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம 3ல இருக்கிறது ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் 1, 2, 3. சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து அப்படியே படமாகவே எடுத்து கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஸ்டோரி இந்த படத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கு. எமோஷனல் கண்டென்ட், ஆக்ஷன், அட்வென்ச்சர், அது பத்தாத குறைக்கு மியூசிக். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் மட்டும்தான் மியூசிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி தெரியும். செம்ம எபிக்கான மியூசிக், செம்ம அமேசிங்கான மியூசிக். அந்த மொத்த வைக்கிங் செட்டிங்கோடையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் மர்ஜ் ஆகி ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். அது பத்தாத குறைக்கு ஸ்டோரி பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமல், ரொம்பவே குட்டி தான். அதாவது வைக்கிங்ஸ் மனிதர்களும் டிராகன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டிராகன்ஸை பார்த்து மனிதர்கள் பயப்படுற மாதிரி டிராகன்ஸும் மனிதர்களை பார்த்து பயப்படுது. ஸோ டிராகன்ஸும் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வீக்கான ஒரு குட்டி பையன் எப்படி மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறான், ப்ரூவ் பண்ணுறதையும் தாண்டி டிராகன்ஸோட நம்பிக்கையை அவன் எப்படி பெறுறான்னு சொல்லி மூணு படங்களை பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக காமிச்சிருப்பாங்க. அனிமேஷன் வைஸாக டாப் நச்சுன்னு சொல்லலாம். ஹியூமர் அள்ளி தெளிச்சிருப்பாங்க. அண்ட் இது கூட சேர்ந்து ஸ்டோரி எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்காது. எமோஷன் வைஸாகவும் சூப்பராகவே அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்துட்டுருக்கோம். மியூசிக் இந்த மொத்த படத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எலிவேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் படம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அதை தொடர்ந்து செகண்ட் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஸ்டோரி வச்சு சம் அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. தேர்ட் படம் வெறித்தனம். ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த ஹிக்கப்போட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அழகாக காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் மூணாவது படத்தோட எண்டில்
டூத்லெஸ் அண்ட் ஹிக்கப் பெரிய மாதிரி சீக்வன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்க தான் செஞ்சிருக்கோம். ஸோ எல்லா வகையிலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவு டு டென் டேக்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் ஸ்கோர் பண்ணுது. இந்த லிஸ்ட்டில் இருக்க மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஏகப்பட்ட வித்தியாசமான டிராகன்ஸ்லாம் கூட்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு டிராகன் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கதைகள் இருக்கும். இந்த கதைகளை ஆக்சுவலாக சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. நான் முடிச்சா நான் வந்து கண்டிப்பாக அந்த சீசன் அப்படி ரன் பண்ண பார்க்குறேன். பட் ஒவ்வொரு டிராகனுக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஸ்டோரி ஒளிஞ்சிருக்கு. இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்து அந்த சீரீஸே கண்டினியூ பண்ணிங்கன்னா சிம்பிளாக இந்த உலகத்துக்குள்ளேயே நீங்கள் தொலைஞ்சு போடுவீங்க. நம்மளுக்கும் ஒரு டிராகன் இருக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏங்க ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் ஏங்க இருக்கீங்க, உங்களுடைய ஃபேவரட் டிராகன் எதுன்னு சொல்லி மறக்கமைக்கலாம் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம டூவில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் குங்ஃபு பாண்டா. சின்ன வயசில் அதை சொல்ல முடியாமல் குங்கு பூ போண்டான்னு சொல்லிட்டு இருந்த காலங்க. பட் இருந்தாலும் இந்த படம் எல்லார் மத்தியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா குங்ஃபுனா என்னது, அது பத்தாவது குறைக்கு சைனீஸ் கல்ச்சர் எப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விட்டது. இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் கண்டிப்பாக குங்ஃபு நான் வந்து கற்றுக்கிட்டே தீர்வடான்னு சொல்லி ஒத்தக்கால நின்றுருப்பீங்க. அட்லீஸ்ட் காலத்தையாவது கற்றுக்க போயிருப்பீங்க, யாராவது இருக்கீங்களா? ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லைஃப் ஃபிலாசபிஸை கூட பார்த்தீங்கன்னா அதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். மேலோட்டமாக இது ஒரு ஃபன்னியான மூவியாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் டீப் டைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு படம் ஒவ்வொரு விதமான கருத்து விஷயம் உங்களுக்கு லைட்டா அப்படியே உங்களுக்கு சொல்லாமல போட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு படமும் வித்தியாசமான லைஃப் லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். உங்களுக்கு அது ஃபீல் ஆகாது, பட் இந்த படம் பார்த்துட்டு அப்புறமும் பார்க்கறதுக்கு முன்னாடியும் இருக்க ஒரு டிஃபரன்ஸை உங்களால் உணர முடியும் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும். பட் அவங்களுடைய பேசிக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே தக்க வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போ அந்த பாண்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா செம்ம ஃபன்னியான செம்ம ஹியூமரஸான ஒரு கேரக்டர். பட் அந்த கேரக்டர் என்னதான் மிகப்பெரிய மாஸ்டராக மாறி இருந்தாலும் பாத்திரில மாறி இருந்தாலும் அவருக்குள்ள இருக்க அந்த குழந்தை தன்மை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போயிருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ரொம்பவே அழகாகவே சொல்லப்படும். அனிமேஷன் வைஸாக பட்டே கழிப்பிருப்பாங்க. ஒரு பியூட்டிஃபுல் கல்ச்சர்டு மூவி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த சைனீஸ் கல்ச்சர் அந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அது பார்த்தா அதுக்கு வாய்ஸ் கேஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா பக்காவாக அமைஞ்சிருக்கும். ஐ மீன் ஜாக் பிளாக், ஏஞ்சலினா ஜோலின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் வந்துருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு செம் அமேசிங்கான படம். இதை தொடர்ந்து 800 ட்ரையலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்ஃபு பாண்டாவை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறதா ஒரு சின்ன ரூபாய் சுற்றிட்டு இருக்கு. உண்மையானு தெரியல, கொடுத்த உண்மையிலே தாறுமாறாக இருக்கும். ஸ்பின் ஆஃபாக வந்தால் கூட நல்லாயிருக்கும் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபைனலி நம்பர் ஒன் போர்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு ஹானரபிள் மென்ஷன். ஒன்று கார்ஸ் அண்ட் பிளேன்ஸ் ட்ரையலஜி. நிறைய பேருக்கு இந்த கார்ஸ் அண்ட் பிளேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லி பிடிக்காதுன்னு நம்புறேன். பட் கார்ஸ் உண்மையிலே ஒரு செம் அமேசிங்கான சீரீஸ். ஒரு வித்தியாசமான தாட், ஒரு போல்டான அப்ரோச் தான் நம்ம பிக்ஸ் ஆக்கிட்டு இருந்தேன். அது உண்மையிலே நிறைய இடங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற இந்த படங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் கீழே தான் இருக்கு. அதனால ஹானரபிள் மென்ஷனில் போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி அஃப்கோர்ஸ் ஹோட்டல் டிரான்ஸல்வேனியா. இதுடைய பார்ட் ஒன் உண்மையிலே செம் அமேசிங்காக இருக்கும். நிறைய கதையாக அப்படியே ரொம்பவே அழகாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் எமோஷனலாகவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் அதை தொடர்ந்து ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு படத்தோட பேரடியாக மாற ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களுடைய ஜோக்கே ரொம்பவே ஓவர் டூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இது மட்டும் லைவ் ஆக்ஷனாக இருந்துச்சுன்னா எல்லாருமே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டே சுற்றிட்டு இருப்பாங்க நம்புறேன். பிகாஸ் அந்தளவுக்கு சூப்பர் ஓவர் கூஃபியாக மாறிடுச்சு. ஐ மீன் ஸ்டில் என்ஜாயபிள் தான். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படம் அளவுக்கு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன எந்த ஒரு ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர் படங்களும் வரலை, அதுதான் உண்மை. பட் எனிவேஸ் கண்டிப்பாக என்ஜாயபிள் தான். இந்த படங்களை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் ஒன் பொசிஷன் வந்தாச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அஃப்கோர்ஸ் டாய் ஸ்டோரி ஃப்ரான்ச்சைஸ். யோசிச்சு பாருங்களா, ஒரு சின்ன குட்டி பிரிமிஸ், அதாவது நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் சின்ன வயசில் டாய்ஸோட விளையாடிருப்பீங்க. நீங்கள் இல்லாத அந்த சமயத்தில் டாய்ஸுக்கு உயிர் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி பிரிமிஸ் தான். அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வித்தியாசமான ஸ்டோரிஸை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அமேசிங்கான ஸ்டோரிஸை பற்றி நான் பிக்சார் கொடுத்துருப்பாங்க. நானே நிறைய வாட்டி வந்து பார்த்தா சின்ன வயசில் விளையாடிட்டு போது இந்த பொம்மைக்கெல்லாம் உயிர் வருதான் சொல்லி எட்டிட்டுலாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. பார்ட் 1, 2, 3, 4 நாலுமே அமேசிங்கான படங்கள். மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது டாய் ஸ்டோரி 4 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி வைஸாக கூட பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. ஆனால் ஸ்போர்ட்ஸ்க்குங்கிற ஒரு புது கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலேயுமே ஃபன் பண்ணியிருப்பாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மெமரிஸ்டாகவே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பர்சனாலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பர்சனாலிட்டிஸாக பார்ட் ஒன்லேருந்தே பார்த்தீங்கன்னா மெயின்டைனும் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மிக முக்கியமாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல நம்ம ஆண்டி அந்த டாய்ஸ்க்கு குட் பை சொல்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பார்த்தா சின்ன பசங்க மட்டும் இல்லை பெரிய பசங்களுமே அழுதுருவாங்க. நான் அந்த படம் தான் பார்க்கும்போது நான் சின்ன வயசு லெவலான அந்த டாய்ஸ் வந்து கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்கேன். செம்ம அமேசிங்கான மெமரிஸ் அந்த டாய்ஸ் கொடுத்துருக்கலாம். இதை மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அமேசிங்கான ஸ்டோரிஸை இந்த டாய்ஸ் ஸ்டோரி நம்மகிட்ட சொல்லியிருக்கேன். உடி மாதிரி நம்மளுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிட மாட்டானான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏங்க வச்ச ஒரு படம் தான். இந்த எமோஷனல் வேல்யூ இந்த படத்துக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேற லெவல். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அழகான பேக் ஸ்டோரி கொடுக்கப்பட்டிருக்கும். டாய் ஸ்டோரி 4ல அவங்களுடைய அனிமேஷன் பீக்கே ரீச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு செம்ம குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வாய்ஸ் கேஸ்டிங் பற்றி நான் தனியாக சொல்ல முடிய அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிக்சாருக்குன்னு ஒரு ஸ்டேபிளான படம்னா அது கண்டிப்பாக இந்த டாய் ஸ்டோரி தான். எப்படி டிஸ்டின்னு சொன்னோடனே நம்ம மிக்கி மவுஸ் நினைக்கிறோமோ அதே மாதிரி பிக்சார்னு சொன்னோடனே எல்லாமே டாஸ்டோரி தான் நினைப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே தனி பிக்சாருக்குள்ளே ஏகப்பட்ட வித்தியாசமான படங்கள் இருக்கேன். அவங்களே தனியாக ஒரு யூனிவர்ஸே பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் உண்மையிலேயே இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட்டாக எனக்கு வந்து டாய் ஸ்டோரி தான் இருக்கும். அதை தாண்டி ஏகப்பட்ட அந்த சோலோ அனிமேட்டட் மூவிஸ்லாம் இருக்குது. பட் ஒரு ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாய் ஸ்டோரி இஸ்
ஆல் டைம் பெஸ்ட். ஸோ உங்களுடைய ஃபேவரட் அனிமேட்டட் மூவி ஃப்ரான்ச்சைஸ் தான் மறக்கமைக்கலாம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்கள் லிஸ்ட் லெசன்ஸ் வந்து சொல்லி பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது முக்கியமான அனிமேட்டட் ஃப்ரான்ச்சைஸ் நான் வந்து மிஸ் பண்ணேன்னா அதையும் கிளக்காம பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான ஒரு டிலேமி பண்ணிருக்கேன். ஹேவ் அண்ட் கைஸ் வாட்டா.